பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன், நான் உங்க கூட இருக்கும்போது பண்ண கோல் மாலை எல்லாம் கண்டிக்கத்தான். நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலீங்க. முதலாளி ஏமுத்து என்ன வளர, நான் முதலாளியா? உனக்கு என்ன புதுக்கிட்டு கிட்ட போச்சா? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் இந்த ஃபேக்டரி இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவி கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளியாயிட முடியாது. இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல, நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான். நான் எப்பவுமே உங்க தோழன், உங்க நண்பன், உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி சொல்லி ஒதுக்கிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டியும் முதலாளி நீங்க பாக்காதீங்க. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம் பொண்டாட்டியும் முதலாளியும் நானும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான், எனக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். புரிஞ்சுதா? யூனியன் லீடர், யூனியன் லீடர், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், யூனியன் லீடர், 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 யூனியன் லீடர். என்ன இங்க கோஷம்? எல்லாரும் வேலைக்கு போங்க. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பார்வதி அம்மாவோட மகனத்தான் உங்களால வாங்க முடிஞ்சது. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த யூனியன் லீடர் கிருஷ்ணனை உங்களால வாங்கவே முடியாது. என்னைக்குமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். புருஷங்கிற கௌரவத்தை கொடுத்து என்னை வேலை விட்டு தூக்க முயற்சி பண்ண இந்த ஃபேக்டரியில ஒருத்தன் கூட வேலை செய்ய மாட்டான். இந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம் 364,750 காசு. ஆக வருஷத்தோட வருமானம் 3,58,64,180 ரூபாய் 30 காசு கட்டு. அதான் போன வருஷத்தோட வருமானம். அதே வருமானம் இந்த வருஷம் வரணும்னு சொன்னா பேசாம உள்ளப்போ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா நான் உங்க கழுத்துல மஞ்ச கயிறு கட்டினதே உங்க திமிர அடக்கத்தான். நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்தது ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களுக்கு காட்டத்தா. நான் பெண்ணை மதிப்பே கௌரவப்பே தலைவணங்குவேன், ஆனா உங்களை மாதிரி மத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க. என் தலை முடி கூட ஆடாது. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், அடங்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Wish you a very happy married life. Thank you. Madam, சீக்கிரமா உங்களோட தாயா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, எங்க அத்தை கிட்ட என்ன பத்தி பெருமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஸ் மேடம், உங்ககிட்ட தனியா பேசணும் காத்து. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் புத்திசாலிதான் இருந்தீங்க, ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டீங்களே. போயும் போயும் ஒரு கூலிக்காரனோட வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. After all is a labor. உங்க அறிவுக்கும் வசதிக்கும் தகுதி இல்லாத மாப்பிள. ஷட் அப் யூ இடியட். யார்கிட்ட யார் பத்தி பேசுற? உங்களுக்கு எல்லாம் அவர் தொழிலாளியா இருந்தாலும் எனக்கு அவர் புருஷன். என்னை தொட்டு தாலி கட்டினவர். இனிமே எதற்கு அவர் பத்தி தரக்குறவா பேசுன? பல்ல உடைச்சிருவேன். Get out. Idiot. அம்மா, கிருஷ்ணா, அம்மா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னடா இது, காக்கி சட்டை போட்டிருக்கேன். இப்போ நீ முதலாளியாச்சே? ஆமாம்மா, முதலாளிதான். அந்த யூனியன் லீடர் இல்ல, அந்த வேலை இன்னும் விடலம்மா. நீதான் சொல்லுவே இல்ல, எவ்வளவு பெரிய ஆளா கூட பழசெல்லாம் மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்னு. அதனால தான்மா. ஆமா, என் மருமகன் எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்னம்மா? மகாராணி நல்லா இருக்கா. அவளுக்கு இங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. டேடே வேண்டாண்டா, நல்ல வசதியா வளர்ந்தவா. பாவம், இங்க வந்து கஷ்டப்பட போறா. அவ அங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா,
உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? இனிமே காலை டிஃபன் இங்கதான், மதியான சாப்பாடு இங்கதான், நைட் சாப்பாடு இங்கதான், தூங்குது மட்டும் அங்க. ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதப்பா. பொண்டாட்டி கையில சாப்பிடுறவனே அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு கெட்டு பேர் வாங்கி கொடுத்துறாதுப்பா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. அம்மா நான் எல்லா நேரத்துல உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குப்பா. ஏற்கனவே ஆள் இருக்கா? யாருமா? நீயே சமையல் கட்டில போய் பாரு. மீனா தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. யாரையுமே இங்க கூட்டிட்டு வராதிங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா உங்களை பாத்துக்கிறதுக்கு இவங்களை விட நல்லா கிடைக்க மாட்டாங்கம்மா. நான் வரேன். போயிட்டு வாப்பா. என் மருமகளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுப்பா. ₹34 lakhs ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ் மிஷின் ரெண்டு நாள் வந்துடும். ஆமா மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்ன இப்படி 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 உன் ஸ்டைல பார்த்தா உடனே நெஞ்சன் தலைவா, நீ பெரிய ஆளா தான் இருப்பான்னு. இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன்? இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு அத பாரு. அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்ட உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமா எப்படி சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துருக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதா என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அதான்ப்பா கிருஷ்ணா. அதப்பா புருஷ புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம், உனக்கு விட்டுடு. இப்ப வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையன் தான் கட்டிக்கிற, யார என்ன இல்ல என்ன அப்படின்னு சொல்லி கட்டி எடுத்துக்கிட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயா அப்புறம் அப்புறம் என்ன? ரத்த கொட்டோ கொட்டோ கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டிடலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு விட பாத்தீங்கன்னா சொல்லலாம். செட்டில் ஆகலாம். Get out! துட்டா! என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே ரெண்டு தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. என்னம்மா எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர் பா. கெட் டுகெதர் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எல்லாம் போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு இவரா? ஆமா இவர் தான் உன் புருஷன். அப்பா இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க, சும்மா ஸ்டைலா டிகிரி ஃபைல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவருக்கு இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் லுங்கி தர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவரை நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவர் பயந்து எனக்கு இந்த வீண் வம்பெல்லாம். ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இந்த மாதிரி புருஷ அமைஞ்சிட்டான். அது என்னோட இருந்துட்டு போட்டும். அங்க வரவங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதா? அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் டுகெதர். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நட்பை பரிமாறிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷனை கூட்டு வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன்? ஷி மேரிட் எ மெக்கானிக். இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக். தன் கம்பெனியை நம்பர் ஒன்னா வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனியில யாரும் வேலை செய்யலைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனியில வேலை செய்யற சாதாரண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரிபாடி. I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you.
I am Krishnan. Shantidevi is my wife. Yes, yes, yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chase qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption. Good night.